வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ES32 கேமரா, அதை வந்து ஒரு சிசிடிவி செட்டப் மாதிரி ஹோம் அசிஸ்டன்ட் கூட எப்படி இன்டகிரேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு சிசிடிவி போடணும் அப்படின்னா சிசிடிவி தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஹோம் அசிஸ்டன்ட் ஆட்டோமேஷனுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும், செக்யூரிட்டிக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும். ஆனால் ஹோம் அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்குமே தனித்தனியாக செட்டப் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரே சிங்கிள் செட்டப்பை வந்து சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், ஹோம் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், மானிட்டரிங் யூஸ் பண்ணலாம், ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயமாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் ஹோம் அசிஸ்டன்ட் கூட இப்போ ES32 கேமராவை இன்டகிரேட் பண்ணி எப்படி நம்ம ஒரு சிசிடிவி செட்டப் பண்ணி செய்கிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ES32 கேமரா ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், ES32 கேமரா வந்து ESP ஹோம் மூலமாக இன்டகிரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் வந்து ESP ஹோம் மூலமாக இன்டகிரேட் பண்ணலை, நம்ம வந்து ESP ஹோம் மூலமாக இன்டகிரேட் பண்ணலை, நம்ம வந்து அட்ரினோ ஐடி மூலமாக ஒரு ES32 கேமரா வந்து நம்ம வந்து ஒரு வயர்லெஸ் வைஃபை கேமராவாக நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஹோம் மிஷின் கூட இன்டகிரேட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம நார்மல் வந்து ஒரு சிசிடிவி கேமராவோட NVR இல்லை DVR பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இப்போ 4-channel NVR-னா 4 tiles இருக்கும், அதே மாதிரி நம்ம இப்போ 3 கேமரா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொண்டு வர போகிறோம். ஆனால் இதில் என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா, இதில் வந்து லிமிட்டேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் சென்சிட்டிவ் கேமரா பார்த்தீங்கன்னா 4-channel NVR, 8-channel NVR, 16-channel அப்படின்னு சேனல் வேரியேஷன் இருக்கும், அதுக்கேற்ற ப்ரைஸ் வேரி ஆகும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இதுக்கு வந்து இந்த கேமரா மட்டும் இன்டகிரேட் பண்ணால் போதும், நீங்கள் அன்லிமிட்டடு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடுனாலும் உங்களோட வைஃபையோட பேண்ட்வித் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சேரும். ஆனால் இது வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு 8 cameras வரைக்குமே நீங்கள் இன்டகிரேட் பண்ணலாம். இது எல்லாமே வயர்லெஸ் கேமரா, இது வந்து எதுவும் வயர்டு கிடையாது. நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஹோம் மிஷின் கூட ஃபுல்லாக இன்டகிரேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அந்த வியூவிங் ஒரே ஹோம் மிஷின் டேஷ்போர்டிலே வந்துடும். இது இல்லாமல் மற்றபடி ஹோம் ஆட்டோமேஷன் டேஷ்போர்டு அதுலேயே இருக்கும், எல்லாமே ஒரே டேஷ்போர்டில் இருக்கும், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ES32 கேமரா வந்து அட்ரினோ ஐடி கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது, நான் இது கூட ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அந்த ES32 கேமரா என்ன அட்ரினோ கோடு இருக்கோ அந்த கோடுமே அந்த வீடியோவில் இருக்கும், அதுக்கு லிங்க் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ES32 கேமரா வந்து வயர்லெஸ் கேமராவை கான்ஃபிகர் பண்ணிவிடுங்க. இதை கான்ஃபிகர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது கூட ஹோம் மிஷின் கூட இன்டகிரேட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டெப்லாம் கொடுத்துருக்கோமோ அதே வீடியோ அந்த ஸ்டெப் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கோ அந்த வீடியோ அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ES32 கேமராவை வயர்லெஸ் கேமராவை கான்ஃபிகர் பண்ணிவிடுங்க. கான்ஃபிகர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம்.
நீங்கள் ESP32 கேமரா வந்து கான்ஃபிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்ரினோ ஸ்கிரிப்ட்லேயே வந்து உங்களோட லோக்கல் வைஃபையோட யூஸ் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கான்ஃபிக் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த ES32 கேமரா பவர் பண்ணிங்கனாவே உங்கள் ரவுட்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா அது என்னென்ன ஐபி அலாட் ஆகிட்டு இருக்குது அதில் வந்துடும். அந்த ஐபியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹோம் மிஷினோட டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு ஆடானில் போயிட்டு மோஷன் ஐ அப்படின்னு ஒரு ஆடான் இருக்கும், அந்த ஆடானை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் வந்து நமக்கு என்விஆர் சாஃப்ட்வேர், என்விஆரோட ஓஎஸ் மாதிரி இது. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த மூணு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணுங்கள். ஒன்று ஸ்டார்ட் ஆன் பூட்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஹோம் மிஷின் வந்து ஷட் டவுன் ஆகிட்டு ரீபூட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அந்த மோஷன் ஓஎஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து அப்போ தான் உங்களுக்கு சிசிடிவி ஒர்க், அந்த கேமராஸ்லாம் வியூ வரும். அதனால் அதை பண்ணிவிடுங்க. மற்றபடி அந்த வாட்ச் டாக் எனேபிள் பண்ணிவிடுங்க. சேம் வந்து ஷோ ஆன் சைட் பார்னு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணால் தான் இந்த சைட் பாரில் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ நீங்கள் இது பண்ணி இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து ESP32 கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன். சைட் பாரில் மோஷன் ஆகி இருந்தது, அதை நான் கிளிக் பண்ண பிறகு இது ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த சாஃப்ட்வேராக வந்து நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணலாம், ராஸ்பெரி பையில் யூஸ் பண்ணலாம், ஈவன் விண்டோஸ் பிசி லினக்ஸ் பிசி எல்லாத்துலேயுமே மோஷன் ஆகி யூஸ் பண்ணலாம் நீங்கள். இது வந்து ஒரு என்விஆர் சாஃப்ட்வேர், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கோட டிஃபால்ட் யூஸர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து நில் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டை எம்டியாக விட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். நான் இப்போ எனக்கு இந்த கேமரா பற்றி ஒரு மூணு கேமரா ஆட் ஆயிருக்கு. ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி வந்து ஐபி நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தனால கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து அந்த வீடியோ எல்லாம் ஆட் ஆயிருக்கு. ஒரு அவுட்டரில் ரெண்டு கேமரா போட்டிருக்கேன், வீட்டுக்குள்ளே ஒரு கேமரா போட்டிருக்கேன், மொத்தம் மூணு கேமரா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எப்படி நம்ம கேமராவை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதான் என்னோடய மூணு வீடியோ கேமராவோட வீடியோ. இதில் போய் இந்த கோம்போ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆட் கேமரான்னு இருக்கும், இந்த ஆட் கேமரா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏற்பாடு, அதில் வந்து கேமரா டைப் பண்ணிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து V4 LA கேமரான் இருக்கும். இது வந்து ராஸ்பெரி பை கேமரா, அதாவது ராஸ்பெரி பையில் பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் கேமரா ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா அதுக்கு யூஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து MAML கேமரான் இருக்கும், அதுவும் சேம் அதே மாதிரியே பைத்தான் ஸ்கிரிப்ட் மூலமாக ராஸ்பெரி பை நம்ம இண்டிஜினஸ் கேமரா எடி பண்ணலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து மோஷன் ஐ கேமரான்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை ஜீரோட மோஷன் ஐ ஓஎஸ். எப்படி நம்ம மோஷன் ஐ ஓஎஸ் வந்து சர்வை யூஸ் பண்ணுறோமோ அதே போல் அதே சேம் ஓஎஸ் வந்து நம்ம கேமராவும் யூஸ் பண்ணலாம். அதில் அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணால் அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பெத்தரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிள் கேமரான் இருக்கும், அதில் நார்மல் நெட்ஒர்க்கில் என்னென்ன கேமரா இருக்கோ
ஈவன் எந்த எனி பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெட்ஒர்க் கேமராவை ஆட் பண்ணுறோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி அலர்ட்டாக இருக்கிற ஐபியை வந்து நம்ம அதில் இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ 192.168.0.101:81/ஸ்ட்ரீம்னு நான் போடுறேன். ஏன்னா என்னோட அட்ரினோ ஸ்கிரிப்டுக்கு ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் வந்து இது தான். இப்போது இதே மாதிரி தான் எல்லா நீங்கள் ESP32 கேமராவுக்கும் நீங்கள் வரும். அந்தந்த ஐபி மட்டும் அதுக்கு என்ன கன்சர்ன்ட் ஐபி அலர்ட் இருக்கோ அந்த ஐபி போட்டுக்கோங்க. அதுபடி காமன் வந்து 81/ஸ்ட்ரீம் இது வந்து காமனை நீ கொடுத்துட்டு இந்த உங்கள் மவுஸை வந்து இந்த பேனலில் வந்து ஓரமாக வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமரா நேரத்தில் வந்து சிம்பிள் எம்ஜேபெக் கேமரா அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்துடும். அது வந்துடும், வந்தால் தான் வந்து உங்கள் கேமரா ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆட் ஆகிடும். இதில் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக வியூ தெரியல. நீங்கள் அதை மாதிரி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். எம்ஜியில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ நான் அதுமாரி மூணு கேமரா அதே மெத்தடில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து மோஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஃப்ரேம் வந்து 0 frame 1 frame தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மோஷன் நல்லா தெரியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டிவைஸ்க்குள்ளே போங்க. வீடியோ டிவைஸ்க்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்குது. அந்த ஃப்ரேம் ரேட்டை வந்து 20 கொண்டு வந்து வச்சுருங்க, இல்லை 20 வைங்க, இல்லை 25 வச்சுக்கோங்க. நான் 25 செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அப்ளை இருக்கும் இந்த க்ரீன் கலரில், அந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் இதில் நீங்கள் பண்ணுறப்ப ஒரு ஒரு கேமராவுக்கும் ஓப்பன் பண்ணி நீங்கள் மாற்றணும். அதாவது இந்த ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பஃபர் ஆகிட்டு எல்லா கேமரா பஃபர் ஆகிட்டு உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் வந்துடும். இப்படி தான் வந்து கேமரா இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எல்லா மூவ்மெண்ட்டுமே வந்து ரியல் டைம் மூவ்மெண்ட்டாக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே போல் இதில் வந்து ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஸ்டோரேஜ்னு இருக்குது, அது உள்ள கஸ்டம் பாத்துன்னு இருக்கும். அந்த கஸ்டம் பாத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் டாக்குமெண்ட்ஸ் கேமரா ஒன் சம்திங் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் மெஷின் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்க சேம் அதே பிசிலேயே இல்லைனா ராஸ்பெரி பைலேயே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நீங்கள் SSH மூலமாக வந்து ரிமோட் லாகின் மூலமாக லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரை நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த கேமராவோட இந்த வீடியோஸ் வந்து அதில் இருக்கும். மேக்ஸிமம் என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னா நீங்கள் வந்து இதில் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டோரேஜ் வந்து அந்த ஹோம் மெஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அதே சேம் ராஸ்பெரி பைலேயே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஒருவேளை பிசியாக இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட்வேரில் ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் 6 GB இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த சிசிடிவியோட ஸ்டோரேஜையும் வந்து நீங்கள் ஹோம் மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிற சர்வரையும் நீங்கள் கொடுக்கலாம். ராஸ்பெரி பைன்றப்ப நான் அதில் தரல, அதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு நேஸ் ஒரு உங்களை ஓன் பில்டு நேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஈவன் ஒரு பென்ட்ரைவ் ஒரு 32 GB பென்ட்ரைவ் அதில் ஒரு 64 GB பென்ட்ரைவ் வந்து ராஸ்பெரி பையோட யூஎஸ்பியில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்து வந்து அந்த கன்சர்ன் பார்த்து நீங்கள் கொடுத்தனாலும் உங்களுக்கு எல்லா கேமராவோட ஸ்டோரேஜும் வந்து அந்த யூஎஸ்பியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ உங்களுக்கு ராஸ்பெரி பை வந்து லோட் ஆகாது. அப்போ உங்களுக்கு ஹோம் அசிஸ்டன்ட் வந்து எந்த லாகிங் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்ரி கேமராவை யூஸ் பண்ணிக்கேன். அதாவது பேட்டரி அதாவது எப்படின்னா ES32 கேமரா வந்து ஒரு 3.7000 mAh லிப்போ பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை பவர் கட் ஆனாலும் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ரிமோட் எண்ட்லேயே வந்து நீங்கள் ஒரு யூபிஎஸ் எதுவும் போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பேட்டரியை உங்களுக்கு அந்த கேமரா ட்ரைவ் பண்ணுறதுக்கான சஃபிஷியன்ட் பவர் வந்து அதுவே கொடுத்துரும். இதே போல் நீங்கள் ஒரு கேமரா செட்டப் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோம்ஸ்டோட இன்டர்நெட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளஸ்ட்டு மெத்தடில் ரொம்ப சீப் மெத்தடில் ஒரு ஹோம் ஆட்டோமேஷனில் நம்ம ஹோம்ஸ்டன் கூட நம்ம செட்டப் போட்டுக்கலாம். ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.